எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சிவாச்சாரியர் வர்சஸ் சங்கராச்சாரியர். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம யூடியூப் சேனலை இன்னைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணுங்க. ஓகே, சிவாச்சாரியர் அப்படின்னு யார் சொல்றோம்னா, ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மாவை சொல்றோம். அவரோட இயற்பெயர் சிவன், உலகம் அவர் அல்லா ஜஹவா காட்னு சொல்லுது. பொதுவாக சங்கராச்சாரியர் அப்படின்னு சொல்லும்போது மடாதிபதிகளை பற்றி சொல்கிறோம். தர்மங்கள் இருக்கு இல்லையா, சன்னியாசி தர்மத்தை ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுடைய தலைவர் மடாதிபதியை சொல்கிறோம். பொதுவாக ஆதிசங்கரர் அவர் தான் இந்த சன்னியாசி தர்மத்தை ஸ்தாபனை பண்ணதே அவர் தான். ஸோ முதல் அவரை பற்றி பேசுவோம், ஆதிசங்கரை பற்றி பேசுகிறோம்னு அர்த்தம். பொதுவாக சங்கராச்சாரியர் சங்கராச்சாரியர் அங்கே இங்கே இருக்கிற மடாதிபதிகளை பற்றி பேசுகிறோம்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காஞ்சிபுரத்தில் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இருக்கிற சின்னவர் இருக்காருன்னு. இதுக்கு முன்னாடி இருந்தவர் ஜெயேந்திர சரஸ்வதிகள், அவரும் சங்கராச்சாரியர் தான். அதுக்கு முன்னாடி இருந்தவர் வந்து நம்ம பெரியவா அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி தொடர்ச்சியாக வந்து ஒரு சங்கராச்சாரியருக்கு அப்புறம் ஒரு சங்கராச்சாரியன்னு சொல்லி மடாதிபதிகள் வந்துட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? அப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிவாச்சாரியர் சிவன் சொல்கிற மெத்தடும் சங்கராச்சாரியர் சொல்கிற மெத்தடும் என்ன இருக்குது, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆதிசங்கரர் தான் இந்த சன்னியாசி தர்மத்தை ஸ்தாபனை பண்ணது. ஓகேவா? அப்படின்னா என்னென்னா, இந்த கல்பம்ன்றது 5000 வருஷம், சத்தியுகம் திரேதாயுகம் துவாபரம் கலியுகம் 4 யுகங்கள் கொண்டது. இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலும் ஒரு சன்னியாசி கிடையாது. ஓகேவா? அங்கே கிடையவே கிடையாது. துவாபர யுகத்தில் தான் இந்த சன்னியாசி தர்மம்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதில் ஆதிசங்கரர் தோற்று வச்சார். ஓகேவா? இப்போ இறைவன் வந்து சன்னியாசை பற்றி சொல்கிறார். இறைவனும் சொல்கிறார், இந்த சன்னியாசன்றது தூய்மையாக இருக்கிறது அப்படின்றார். அப்போது ரெண்டு பேர் சொன்னதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிசங்கரர் சொல்கிறது என்னென்னா, தூய்மையாக இருக்கிறதுக்கு வீட்டில் இருந்தால் பண்ண முடியாது, அதனால் காட்டில் போய் உட்காந்துக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க காட்டில் போய் உட்காந்துட்டாங்க சாது சன்னியாசிகள். அதாவது குடும்பத்தெல்லாம் விட்டுருவாங்க இல்லையா, அவங்களெல்லாம் விட்டுட்டு காட்டில் போய் உட்காந்துருவோம். இது வந்து அவங்க சொன்ன மெத்தட். பரமாத்மா ராஜயோகத்தில் சொல்கிற மெத்தட் என்னென்னா, நம்ம குடும்பத்தில் தான் இருக்கணும், அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், மனைவி குழந்தைங்களை பார்த்துக்கணும், ஆனாலும் நம்ம தூய்மையாக வாழ்ந்து காட்டணும். தாமரை மலர் எப்படி சேத்துல இருக்கோ, தாமரை மலர் நறுமணம் தருது, சேருக்கு வந்து துர்நாற்றம் தான் இருக்குது, ஆனால் அங்கேயும் அது நல்லா இதாக இருக்குது இல்லையா. அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் தான் இருக்கணும், இந்த கலியுக வாசிகளோடு தான் வாழ்ந்து ஆகணும், ஆனாலும் நம்ம தூய்மையாக தெய்வீக குணங்கள் தெய்வீக கலைகள் அஷ்டசக்திகளோட வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு இறைவன் சொல்கிறார். ஸோ ரெண்டு பேருமே தூய்மையை தான் பேசுகிறாங்க. ஆதிசங்கரனும் தூய்மையை பற்றி தான் பேசுகிறார், இறைவனும் தூய்மையை பற்றி தான் பேசுகிறார். ஆனால் ஆதிசங்கரர் சொல்கிறது தூய்மையை வந்து வீட்டிலேருந்து கடைப்பிடிக்க முடியாது, அதனால் காட்டுக்கு போங்கன்ட்டாரு. ஆனால் இறைவன் சொல்கிறார், நீ காட்டுக்கு போகவே கூடாது, ஏன்னா உனக்கு வந்து கடமைன்னு ஒன்று இருக்குது, மனைவி குழந்தைங்களை பார்த்துக்கிறது அப்பா அம்மா பார்த்துக்கிறதுன்னு இருக்குது, அதனால் இது கடமையை ஆற்றி குடும்பத்தை சேவையும் செய்துக்கிட்டே நீ தூய்மையை பார்க்கணும். இதுதான் ரெண்டு பேர் சொல்கிறதுல மெயின் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? அப்போது பரமாத்மா ராஜயோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, துவாபரகத்திலேருந்து தான் நம்ம வந்து நம்மளை உடல்னு புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம வந்து தேக அபிமானத்தில் வந்துட்டோம், நம்ம வந்து காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசிரியர் ஈடுபட ஆரம்பிச்சிட்டோம் அப்படிலாம் சொல்கிறாரு. ஸோ அங்கே தான் ஆரம்பிக்கவே செய்யுது. அப்போது பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா, இந்த சாது சன்னியாசிகளுடைய தூய்மை தான் துவாபரகத்தை காப்பாற்றிச்சு அப்படின்னு இறைவன் சொல்கிறார். ஸோ சாது சன்னியாசிகளோட ரோலும் பாராட்டத்தக்கது. இப்போ கலியுகத்தோட கடைசியில் வந்து யாருக்கிட்டையுமே தூய்மை இல்லை, அதனால் இறைவனே நேரடியாக இறங்கி வந்து இந்த ராஜயோக நாலேஜை கொடுத்து கலியுகத்தை முடித்து சத்தியுகத்தை ஸ்தாபனை பண்ணுறார். அடுத்த கல்பத்துக்காக இந்த வேலையை இறைவன் இந்த நேரத்தில் செய்கிறாரு. இந்த சாது சன்னியாசிகள் தான் நம்மளுடைய பக்தியில் இருக்கக்கூடிய சில ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் இவங்க தான் திணிச்சது. அதாவது இவங்க தான் சொன்னது, இதை நம்ம நம்பி வாழ்ந்துட்டோம். அதில் அவங்க சொன்ன சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜோதி ஜோதியோட ஐக்கியம் ஆகிடுவோம் அப்படின்ட்டாங்க. அப்படின்னா என்ன, அவங்க என்ன பண்ண, நினைவுனால அவங்களுடைய சொந்த முயற்சினால நினைவு பண்ணி 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 வந்து சாந்தி தாமம் இருக்குல்ல, ஆத்மாக்களின் வீடு, அது வந்து அவங்களுக்கு காட்சியாக கிடச்சிது. அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு செண்பொன் நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு உலகம், அதை வந்து அவங்க இறைவன்னு நம்பிச்சிட்டாங்க, நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ ஆத்மாக்களின் வீடு அவங்க இறைவன்னு நினைச்சிட்டாங்க, அதை தான் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்படிப்பட்ட ஜோதி உலகத்தில் போய் நம்ம கலந்துருவோம் அப்படின்னு. ஆக்சுவலாக ஜட்மெண்டேக்கு நம்ம ஆத்மா போய் அங்கே போய் உட்காந்துக்கும், அது கலந்துராது. கலந்தால் நீங்கள் நானும் எப்படி இங்கே இருக்க முடியும், கரெக்டாக? இப்போ எப்போவோ நம்ம பாஸ் ஆகிருப்போம் இல்லையா, நம்ம போய் அங்கே போய் செட் ஆகிருக்கணும் அப்படி இல்லை. ஒவ்வொரு ஜட்மெண்டேக்கு நம்ம வீட்டுக்கு போவோம், அங்கே உட்காந்துப்போம், அடுத்த கல்பத்துக்கு வரும்போது நம்ம நடிக்கிறதுக்காக இறங்கி வருவோம்னு பரமாத்மா சொல்கிறார். யாருமே ஜோதி ஜோதியோடு ஐக்கியம் ஆகிறது கிடையாது. இது அவங்க சொன்ன முதல் தவறான இது, அவங்களோட புரிதல் அது, அது யாரும் குற்றம் சொல்ல முடியாது. ஓகேவா? அடுத்தது அவங்க சொன்ன வேற ஒரு விஷயம் என்னென்னா, உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறார், தூணும் துரும்பிலும் இறைவன் இறைவன் இருக்கிறார், இப்படியெல்லாம் யாரும் சொல்லிட்டாங்க, சாது சன்னியாசிகள் சொல்லிட்டாங்க. இதை உலகம் இன்றைக்கும் நம்பிட்டு இருக்கு.
ஓகேவா? பரமாத்மா சொல்றான் அப்படி இல்லை, நான் எல்லா இடத்துலையும் இருக்கிறேன்னு சொல்றது தப்பு, நான் சாந்தி தாமத்தில் தான் இருக்கேன், ஒளி புள்ளியா தான் இருக்கேன், நான் அங்கே தான் இருக்கேன், நான் இங்கெல்லாம் வர்றது கிடையாது. கிளாஸ் எடுக்கிறதுக்காக வராரு, அதுவும் பிரம்மான்ற ஒரு சரீரத்தில் வராரு, அவரோட புருவத்தின் மாதிரி உட்காடுறாரு, கிளாஸ் எடுக்கிறாரு, வேலை முடிஞ்சோன்னு அவர் கிளம்பி சாந்தி தாமத்துக்கு போயிடுறாரு. ஸோ பரமாத்மா உங்க கூடயும் என் கூடயும் இருக்காருன்றது தவறு. இதுவும் சாது சன்னியாசிகள் நம்மளை நம்ப வச்சிட்டாங்க, ஓகேவா? ஸோ இதுதான் சாது ஏன்னா இன்றைக்கும் உலகம் வந்து ஏன்னா பக்தி மார்க்கத்தில் வந்து இவங்க சொன்னது தானே ஜாஸ்தி, இவங்க தான் நிறைய டெக்ஸ்ட் உருவாக்கிட்டாங்க. நம்ம பக்தியில் படிக்கக்கூடிய எல்லா டெக்ஸ்ட்டுமே ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொருத்தரும் எழுதுனது, இதெல்லாம் கரெக்டு அப்படின்னு நம்பிட்டோம். இப்போ ராஜயோகத்தில் இறைவனே நேரடியாக வந்து இது இதெல்லாம் கரெக்டு, இது இதெல்லாம் தப்பு அதுன்னு பரமாத்மா சொல்கிறாரு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கிறவங்க தான் சிவாச்சாரியர் வழிக்கு போவாங்க, இல்லைனா இன்னைக்கும் சங்கராச்சாரியர் வழியில் தான் மக்கள் நடந்துப்பாங்க, சரியா? ஸோ சங்கராச்சாரியர் வந்து நிறைய ஐ மீன் ஆதிசங்கரர் வழியிலேருந்து நம்ம வந்து பக்தி நிறைய பண்ண ஆரம்பித்தோம். அப்படி தான் நம்ம இன்னைக்கு வாழ்க்கையும் மக்கள் வந்து ஆக்சுவலாக பக்தி நிறைய பேர் தான் ஃபாலோ பண்ணுறவங்க தான் ஜாஸ்தி. இப்போ 100 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம் தான் பேசுகிறேன், 95% மக்கள் பக்தி தான் ஃபாலோ பண்ணுறாங்க, 5% மக்கள் தான் ஞானத்தை எடுத்துக்கிறாங்க, இதை இறைவனையே சொல்கிறதே எடுத்துக்கிறாங்க. இப்படி தான் இருக்குது, ஓகேவா? ஸோ இது ட்ராமாவில் தேவைப்படுது, அதனால் அப்படி இருக்குது, ஓகே? இது யார் மேலேயும் குற்றம் கிடையாது. ஸோ சிவாச்சாரியார் நம்ம சொல்கிறது இறைவனை சொல்கிறோம், ஆத்மாக்களின் தந்தையை சொல்கிறோம், சங்கராச்சாரியன் சொல்கிறது பொதுவாக நம்ம ஆதிசங்கரை சொல்கிறோம், அவர் தான் ஸ்தாபித்தவர். அதுக்கப்புறம் சங்கராச்சாரியம் ஜென்ரலாக சொன்னோன்னா ஒரு ஒரு மடாதிபதிகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஓகே, ஒரு தகவல், நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய இதில் இருக்கோம்னு உங்களுக்கு நல்லா தெரியும், அதில் யூடியூப் தான் உங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. இதே வீடியோஸ்லாம் நம்ம வந்து ஃபேஸ்புக்லேயும் போடுறோம், ஃபேஸ்புக்லேயும் இந்த எண்ணம் போல் வாழ்வு ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கோம். இதில் அவங்க முதல் முறையாக நமக்கு வந்து மானிட்டைசேஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது என் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் தர்ற மாதிரி. எப்படி நம்ம தேங்க்ஸ் சூப்பர் தேங்க்ஸ்னு ஒன்று இருக்குது யூடியூப்பில், ஓகேவா? அது வீடியோ பார்க்குறீங்க ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ்னு ஒன்று கொடுத்து நீங்கள் இந்த கிரியேட்டருக்கு வந்து நீங்கள் எதாக கொடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வந்து ஃபேஸ்புக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ்புக்கில் வந்து பியூட்டி என்னென்னா நமக்கு வந்து 10,000 ஃபாலோவர்ஸ் அது இருக்கணும். என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது ராஜயோகா மெடிடேஷன் கிளாஸஸ் இன் தமிழ் அப்படின்னு, அதுக்கு வந்து 7,500 மேலே இருக்காங்க, 10,000 ஆகலை. ஆனால் அவங்க வந்து ஸ்பெஷல் கன்சிட்ரேஷன் பண்ணி நமக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மானிட்டைசேஷன் வந்து நம்மளுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு கிடைச்சிருக்கு, இது ஒரு சந்தோஷமான செய்தி. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட் பிரேமானந்தன் நாராயணன் அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபேஸ்புக் வந்துடும், நீங்கள் நம்மளுடைய இதுக்கு வந்து பேமெண்ட் பண்ண முடிஞ்சவங்க பண்ணி பார்க்கலாம், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம், ஓகே? ரைட், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.